கல்யாண வீடு, கல்யாண வீடு. சோதனை வரும்போது அதை பத்தி யோசி. கவலையும் வேண்டாம், கலக்கமும் வேண்டாம். இப்போ உன் மனசை கல்லா அழுத்திக்கிட்டு இருக்கிற பிரச்சனை தன்னால தீரும். அது ஆத்தாக்காரி விளையாட்டு. வீட்டுக்கு போ, நல்ல செய்தி வரும். நான் அன்னைக்கு சொன்னே பெரிய ஆளா வருவேன்னு. நான் சொன்னதை நீ நம்பி இருக்க மாட்டேன். இப்போ உனக்கு நல்ல செய்தி வந்துடும். அப்ப நம்பு நான் சொன்னத. கலங்காம போடா. என்னம்மா, என்னாச்சு? என்ன என்ன? நீங்க இங்க வந்தது எனக்கு பயமா இருக்கு. காலையில நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தது பார்த்தா இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அம்மா இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்ப நீங்க வந்திருக்க தெரிஞ்சு அம்மாக்கு மறுபடியும் இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா மறுபடியும் அம்மா என்ன பண்ணுவான்னு பயமா இருக்கு. இங்க ஏமா வந்தீங்க? என்னென்ன பேசுற? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எங்களுக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்றதுக்கு யாரு இருக்காங்க? உன்னை தானே தேடி வரணும். வேற யார்கிட்ட நாங்க போக முடியும்? இன்னைக்கு மாதிரி வாழ்க்கையில நாங்க எப்பவுமே பயந்ததே இல்லன்னு, எதுக்கும் அழுததே இல்லன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் அம்மாவை தேடி அழிஞ்சோம். சொல்லி அழறதுக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? அத உன்னை தேடி வந்தோம். வந்தது பிரச்சனை இல்ல, ஆனா இங்க பிரச்சனையே நான் தானே. உங்க தங்கச்சிங்க வந்ததுல இருந்து பேசினதையும் கவனிச்சேன், உங்களையும் கவனிச்சேன். ரொம்ப நிறைவா இருந்துச்சுங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் குடும்பத்துல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க? நீங்க உங்க அம்மா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க? பார்க்க பார்க்க என் கண்ணே கலங்குதுங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துல சங்கடம் வருதுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. என் மனசுல என்ன தோணுது தெரியுமா? உங்க பாசத்தையும் பிரியத்தையும் உங்களுக்கே உணர்த்துற மாதிரி, தங்கத்தை புடம் போட்டு மெருகேத்துற மாதிரி ஒரு விளையாட்டை கடவுள் விளையாடுறாருன்னு தோணுது தம்பி. அப்படி இருந்தா பெரிய சந்தோஷங்க. எங்க அம்மா மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். எல்லாருக்கும் அம்மா முக்கியம்தான், ஆனா எங்க அம்மா கொஞ்சம் ஸ்பெஷல். இந்த கோழி குஞ்சுகளை அடகாக்கும் பாத்தீங்களா? அது மாதிரி எங்க அம்மா எங்க நாலு பேரையுமே பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. காலையில எந்திரிச்சு வேலைக்கு போவாங்க. வேலைனா பல வீடுகளுக்கு போய் வீட்டு வேலை பார்த்து கொடுக்கறது. அங்க கொடுக்கற சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து எங்க நாலு பேருக்கும் கொடுப்பாங்க. ஆனா அவங்க சாப்பிட மாட்டாங்க. என்னம்மா நீங்க சாப்பிடலன்னு கேட்டாக்க, நான் சாப்பிட்டேன்ப்பா, எக்கச்சக்கமா சாப்பிட்டேன். எப்பம்மா அப்படின்னு கேட்டா, நீங்க நாலு பேர் வயிற்றுல இருந்தீங்கல்ல, அப்ப நீங்க தெம்பா வெளியில வரணும், ஆகாரம் தொப்புள் கொடி வழியா உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக இருந்த சாப்பாடு எல்லாத்தையும் நான் ஒட்டுமொத்தமா போட்டு சாப்பிட்டேன்ப்பா. அப்பவே நிறைய சேர்த்து சாப்பிட்டேன்னு பட்டினியா இருந்தது கூட எங்க அம்மா இப்படித்தான் சொல்லுவாங்க. அன்னையில இருந்து நான் முடிவு பண்ணிட்டேன், எங்க அம்மா ஒரு வாய் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். சண்டை போட்டு அடம் பிடிச்சு அவங்கள சாப்பிடவே வச்சேன். இப்ப எல்லாருமே எங்க அம்மா என் மேல கோபமா இருக்காங்க, வெறுப்பா இருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க அம்மா என் மேல பிரியத்தோட இருக்காங்க, அதாவது அளவே இல்லாத பிரியத்தோட இருக்காங்க. இவ்வளவு பாசம் வச்சிருக்க இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானேங்கிற ஒரு ஆதங்கம் தான் அவங்களுக்கு. எங்க அம்மா என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கிறது எனக்கு புரியும். எனக்கு புரியுங்கிறது எங்க அம்மாக்கும் தெரியும். எங்க அம்மானால என்னை வெறுக்க முடியாதுங்க, ஒரு துளி கூட வெறுக்க முடியாது. ஏன்னா
இந்த உடம்பு, உயிர், இந்த குணம் எல்லாமே எங்க அம்மா கொடுத்தது. எங்க அம்மா அவங்களே அவங்கள வெறுத்துக்கிட்டா தான் என்னைய வெறுக்க முடியும். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, கண்டிப்பா ராமானுஜர் எங்க அம்மா இருக்கிற இடத்த கன்ஃபார்மா காட்டி கொடுப்பாரு. என்னங்க ரம்யா, நான் யாருக்கும் தெரியாம போன் பண்றேன். ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயங்க? உங்க அம்மா இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்காங்க. சென்னையில இருந்து நேரா இங்க வந்துட்டாங்க. ஐயோ, எங்க வயித்துல பால் பாத்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இப்ப நான் போன் பண்ணி இத சொன்னதை யாருக்கு தெரிய கூடாது. ஏன்னா நான் நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது உங்க அம்மா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்ததை நான் பார்த்தேன். அம்மா கூடவும் சித்தி கூடவும் நல்லா பேசித்தான் இருந்தாங்க. அப்படியே நைஸா வெளியே ஓடி வந்து உனக்கு போன் பண்றேன். தயவு செஞ்சு இது யார்ட்டையும் சொல்லிடாத. எல்லாரும் பதட்டத்துல இருப்பீங்க, அப்படிங்கிறனால நான் கால் பண்றேன். நான் வச்சிருக்கேன். சரிங்க, எவ்வளவு ரிலீஃபா இருக்கு தெரியுமா எனக்கு. இந்த நியூஸ் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அம்மா எங்க வீட்டுலதான் இருக்காங்களா? நேரா அங்க போயிட்டாங்களா? அவர்தான் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. எங்க வீட்டுலதான் இருக்காங்களா? அத்தை கூடயும் சின்னத்தன் கூடயும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தை கரகங்களோட போய் சேர்த்தா? அம்மாச்சி அதை விடுங்க. அம்மாச்சி, அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு அதானே முக்கியம். நான் சொல்லல, கடவுளோட சோதனை தானு. ஆமாங்க, கரவுல் தான். இப்ப என்ன பண்றது? இது என்ன கேள்வி? எல்லாம் உடனே பேக் பண்ணி எல்லாம் ஊர் கிளம்பி போங்க. முதல்ல அம்மாவை போய் சமாதானப்படுத்துங்க, அவங்க கூட இருங்க. இப்ப அதானே முக்கியம். சரிண்ணே, நாளைக்கு லீவ் போட்டுடுறேன், நைட்டே கிளம்பிடுறோண்ணே. ஒரே ஒரு முக்கியமான விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் நம்ம காலையில பேசிக்கிட்டதையோ தேடுனதையோ இப்ப நம்ம சந்திச்சுக்கிட்டதையோ எந்த ஒரு விஷயமும் அம்மா காதுக்கு போயிடக்கூடாது. இதுக்கப்புறமும்மா? சரி, இங்க பாரு, வாங்க. நான் வர முடியாது, உங்களை பஸ் ஏற்றிட்டு வந்துடுறேன். வாங்க போலாம். என்ன நீ? என் மகன் வந்துட்டான், அவன் கண்ணில் நீ பட வேண்டாம். ஏன்? என் மகன மாதிரி ஒரு தத்தி பையில நீ பார்க்கவே முடியாது. சரியான பொண்டாட்டி தாசன். வீட்டுக்குள்ள ஒரு எலி ஓடினா கூட பொண்டாட்டிக்கு போனை போட்டு சொல்லிடுவான். அப்படி ஒரு விளங்காத பையன். பொண்டாட்டி முந்தானைக்குள்ளேயே கிடக்கணும். அட, நான் ரம்யா பத்தி ஒன்றும் சொல்லலையே, நீயே அப்படி ஒரு லுக்கு விடுற. நான் என் மகனை பத்தி தானே சொன்னேன். அவன் என்ன செய்வான்னா, உடனே ரம்யாவுக்கு போனை போட்டு உன் அம்மா இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிடுவான். உடனே எல்லாரும் இங்க கிளம்பி வந்து உன்னை தொந்தரவு பண்ணுவாங்க. பாவம், நிம்மதியா இருக்கலான்னு வந்த இடத்துல உன் நிம்மதி போயிடும். அவன் வந்ததும் சாப்பிட்டு படுத்துருவான். அது வரைக்கும் நீ இந்த ரூம்ல ஒளிஞ்சுக்க. ஒளிஞ்சுக்கவா? அச்சோ, நீங்க போங்க. சொல்லுங்க போங்க. இங்கே இருக்க நீ போக்க போ. அம்மா, எவ்வளவு நேரம் இருடா வரேன்? என்னம்மா கதவை திறக்க இவ்வளவு நேரம்? ஏய், வெளியில இருக்கிறவங்களுக்கு ஒரு எண்ணம், உள்ள இருக்கிறவங்களுக்கு பல எண்ணம். கை வேலையா இருந்தோம், வந்து திறக்க வேணாமா? ஒரு கதவை திறக்கிறது எதுக்கு நான் இப்படி பேச்சு பேசுறேன்? இருடா, அங்கே இங்கே குட்டி போட்ட பூனை மாதிரி அலையாம இங்கே போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, சாப்பாடு போடுறேன். ஏய், என்னடா அங்கிட்ட இங்கிட்ட பாக்குற? இது என்ன புது வீடா? இத்தனை நாள் இருக்கிற வீடு தானே, போடா. உட்கார்ந்து எல்லாத்துக்கும் காரணம் இருக்குடா.
சிவகாமி வீட்டுல பெருசா ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால எதை எதை எப்ப எப்ப யார் யார்கிட்ட சொல்லணுங்கறத யோசிச்சுதான் சொல்லணும். சரி, அதுக்காக அத்த வீட்டுல இருக்க விஷயத்த ஏன்டையே மறைக்கணும்? காரணம் இருக்குடா. உனக்கு ரம்யா போன் பண்ணாலா? பண்ணா. என்ன சொன்னா? ரம்யா போன் பண்ணி அம்மா இங்க கூட சண்டை போட்டு எங்க கிளம்பி போயிட்டாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லி ஒரே அழுக. கூட அந்த பையல இருந்தானா? அவனும் உங்ககிட்ட பேசினானா? இல்ல த மச்சான், அங்க இல்ல. ஆனா சவிதா அனுஷா பாட்டி அங்க இருந்தாங்க போல. எல்லாரும் ரொம்ப அப்செட் ஆகி அத்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி ஒரே கவலையா இருந்தாங்க, ஒரே அழுக எல்லாரும். என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவளுக்கு பயப்படுறாள் இல்லையா? அந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காம கடவுள் தான்டா சிவகாமியை நம்ம கிட்ட அனுப்பியிருக்காரு. புரியுதா உனக்கு? என்ன சொல்றமா? ஆமாண்டா, பாவம் சிவகாமி. பெத்த பிள்ளைங்க எல்லாருமா சேர்ந்து அவ மனச புண்படுத்திட்டாங்கடா. அவ எங்க போவா? நல்ல வேலை நம்ம வீடு இருக்கு, நாம இருக்கோம். அதனால நேரே இங்க வந்துட்டா. இல்லனா ஆறு குளோன்னு எங்கேயாவது வீழ்ந்துருந்தா சிவகாமியோட வீட்டுக்கு உடனே முங்கி போயிருப்பா. இந்நேரம் அந்த பாடியை நாம தேடிட்டு இருப்போம். ரயில்ல கீழ விழுந்திருந்தா? ஐயோ, அது இன்னும் மோசண்டி. பாடி செதஞ்சல போயிருக்கும். ஆனா அப்படி எதுவும் நடக்காம நல்ல கல்லூரண்ட மாதிரி சிவகாமி அழுங்காம குலுங்காம இருக்கானா? அதுக்கு நம்ம வீடு தாண்டா காரணம். அவ நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தாண்டா காரணம். என்ன நம்பிக்கை? என்ன நம்பிக்கைனா, நம்ம கிட்ட அடைக்கலம் கேட்டு வந்த சிவகாமிய நாம கோபி கிட்டயோ உன் பொண்டாட்டி கிட்டயோ காட்டி கொடுக்க கூடாது. நீ பாட்டுக்கு ரம்யாக்கு போன போட்டு உங்க அம்மா இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி தொலையாதரா. நம்ம சொல்ல மாட்டோம்னு நம்பிதான் அவங்க இங்க நம்ம கூட இருக்காங்க. ஆமா மாப்ள, அவங்க பண்ண தப்புக்கு அவங்களுக்கு நல்லா உரைக்கணும். அம்மா இல்லாட்டி எப்படி இருக்கும்னு அதுக்கு புத்திக்கு நல்லா உரைக்கணும். அது வரைக்கும் நான் எங்க இருக்கேன்னு அவளுக்கு தெரியக்கூடாது. ஏய், உன்னை நம்ப முடியாது. உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லாம இருக்கிறது உனக்கு கஷ்டம். அதனால சத்தியம் பண்ணு. என்ன சத்தியம்? அத்தை இங்க இருக்கிறத யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. நான் இப்பதான் இவங்க இங்க இருக்கதே பாக்குறேன். சரி, இந்த நிமிஷத்துல இருந்து அத்தை நம்ம வீட்டுல இருக்கிறத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இது சத்தியம். அக்கா, இந்த சத்தியத்துக்கு ஒன்னும் வெயிட்டு கிடையாது. அவனை உன் மேல சத்தியம் பண்ண சொல்லு. இந்த நிமிஷத்துல இருந்து அத்தை நம்ம வீட்டுல இருக்க விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இது அம்மா மேல சத்தியம். அக்கா, விடிஞ்சிருச்சு. நான் வாச தெளிச்சு கோலம் போட்டு வந்துடுறேன். ஒரு வில்லங்க வந்து வீட்டு வாசல்ல நிக்குதுக்கா. என்னடி இவ்ளோ ரைமிங்கா பேசுற? யார் வந்திருக்கா? வாக்க, நீ வந்து பாரு. வா, அட வாக்க. அடடி, ஏய், எங்க வந்த? அம்மாவை பாக்கணும்த, அவங்க கூட பேசணும், அதா வந்தேன். அதெல்லாம் வேணான்னு வெறுத்து போய் தான் அவ இங்க வந்து உட்கார்ந்திருக்கா. இப்படி தேடி வந்து தொந்தரவு செய்யறது தப்பு. அப்படியே திரும்ப போயிரு. அம்மாவை பாக்கணும்த, தயவு செஞ்சு அம்மாவை கூப்பிடுங்க. அதெல்லாம் முடியாது கிளம்பினி. அவ உன பார்த்தாலே பிரச்சனை ஆயிரும். நீங்க பெரியவங்க, பேசி சமாதானப்படுத்துவீங்கன்னு பார்த்தாக்க நீங்க இப்படி பேசுறீங்களே. மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். உங்க சங்காத்தமே வேணாம் அப்படின்னு சொல்லி தானே அவங்க வந்து உட்கார்ந்துருக்கா. இப்போ நீங்க வந்து அவளை பாக்கணும்னு வீப்பு பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? என்னத்த நடக்கும்? வெறுத்து போய் எதிர்த்தாப்புல இருக்கிற காவேரி ஆத்துல குதிச்சுட்டானா? அதுல தண்ணி கம்மியா இருக்குன்னு ரயில போய் விழுந்துட்டானா?
அவ உயிரோட விளையாட வந்திருக்கா? நீ நீ எல்லாம் ஒரு மகனாடா, போட இங்க இருந்து. பாவ சிவகாமி, வேதனைப்பட்டு அழுதுகிட்டாவது உயிரோட இருக்கட்டும், அவளை கொன்னடாத போ. அது மேல நடக்காது, நான் அம்மா கால விழுந்து அழுது நான் சமாதானப்படுத்திக்கிறேன். ஏய், உங்க அம்மா இந்தா இங்க தானே நிக்கிறா, உன்னை பாத்துட்டால. உன் மேல பாசம் இருந்திருந்தா இந்நேரம் உங்ககிட்ட வந்து நின்னுருப்பா, கட்டி பிடிச்சு அழுதுருப்பால. அவ ஏன் கல்லு மாதிரி நிக்கிறா? ஏன்னா அவளுக்கு உன்ன சுத்தமா பிடிக்கல. உன் பேரை கேட்டாலே அவளுக்கு நஞ்சா இருக்கு. நீ அவளோட மகனே இல்லைன்னு சொல்றா, போதுமா? கிளம்ப கிளம்ப. நான் எங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேங்க. நானும் எங்க அம்மா பேசுறதுக்கு குறுக்க நீங்க யாரு? என்னக்கா என்ன கனவுது? அதை ஏன் கேக்குற? அது கனவு மாதிரியே இல்ல, நிஜமாவே நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கோபி நம்ம வீட்டுக்கே வந்துட்டாண்டி, அம்மாவை பார்த்தே ஆகணும்னு சொல்றான், நான் அவனை தடுக்கிறேன். ச்சே, ரொம்ப கெட்ட கனவா இருக்கே. ஆமாண்டி, நான் கோபி அடிச்சிட்டேன். சூப்பர்க்கா. சிவகாமி மகனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அடிச்சிட்டாடி? அஷுஷு அக்கா, கனவுல சிவகாமி என்னையும் அடிச்சாளா? என்ன மட்டும்தான். அப்பா, நல்ல வேளை. ஏண்டி இவ்ளோ செல்ஃபிஷா இருக்க? நான் அடி வாங்கும் போது நீ அடி வாங்க கூடாதா? வாங்கலாம், யார் யார்கிட்ட வாங்கணும்னு இருக்கே? போய் போய் அந்த டெல்லி கரைக்கிட்டியா? சிச்சி, போ கர்மம். என்னடி என்னையே நைசா நக்கல் பண்ற? ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா. எனக்கு வேற ஒரு விஷயத்த நினைச்சு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்குக்கா. என்ன ஃபீலிங்? நாம ஏதோ தப்பு பண்றோம்னு நினைக்கிறியா? ஆமாக்கா, ஒரு தப்பு நடந்துகிட்டு தான் இருக்கு. என்னடி சொல்ற? ஆமாக்கா, சிவகாமி இங்க வந்துட்டா, அங்க கோபியும் தங்கச்சிங்களும் துடிச்சுக்கிட்டே இருக்காங்க, வேதனை படுறாங்க. ஆனா இந்த சிவகாமி நம்ம வீட்டுல ஜம்முன்னு உட்காந்துகிட்டு வேளா வேலைக்கு சாப்பிட்டுட்டு எந்த வேலையும் செய்யாம நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காளே, இதுக்காகவா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? சூப்பரா சொன்னடி, நீ தாண்டி என் தங்கச்சி. அதனாலதான் உடனடியா ஏதாவது ஆக்ஷன் எடுத்து சிவகாமியோட நிம்மதியை கெடுத்தாகணும். கோபிய வர வைக்கலாமா? ஐயோ, வேணவே வேணாம். நான் கனவுல பார்த்த மாதிரி நடந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிர போகுது. அது மட்டும் நடந்துட்டா நாம பட்டப்பாடு எல்லாம் வீணா போயிரும். வேற என்ன பண்ணலாம்? சிந்தாமணி வரவேண்டி. சிந்தாமணி இந்த வீட்டுக்குள்ள அண்ணின்னு சொல்லிட்டு உரிமையில நுழைஞ்சான்னு வெயி, சிவகாமிக்கு மேலெல்லாம் மிளகா பிடி தடவின மாதிரி எரிஞ்சிரும். சூப்பர்க்கா, சூப்பர். இப்பவே போனை போட்டு நாளை காலையில வர சொல்லிடலாம். ஏய் லூசு, நாம அங்கேருந்து வரும்போது அந்த நம்பருக்கு நம்ம போன் பண்ணோமே, அந்த நம்பர் தான் வேலையே செய்யலடி. அந்த சின்ன சிறுக்கு ஏமாத்திட்டான் நம்மள. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப என்னக்கா, காலையில நான் போய் நேர்ல பார்த்து அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். ஏண்டி உன்ன கூடி போகணும்னா காலையில சீக்கிரமா கிளம்பணுமே, இப்பவே மணி 2 ஆயிடுச்சே. அக்கா, நான் உன் தங்கச்சி, நீ தானே சொன்ன செய்யற வேலையில டெடிக்கேஷன் வேணும்னு. அதான் கர்மயோகம் வேணும்னு சொன்ன இல்லையா, அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி மூட்டி விட்டு சண்டையை கிளப்புற நம்ம டியூட்டிக்கு ரெஸ்டே கிடையாது. 24 hours service தான். நாளைக்கு சிந்தாமணி இங்க வந்து நிப்பா. சூப்பர் இருக்கு.